அமெரிக்காவின் நியூயார்க்கில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிரதமர் மோடி ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி திரும்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதி. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி புறப்பட்டார் பிரதமர் மோடி. விமான நிலையத்திற்கு வந்து வழியனுப்பி வைத்த இந்திய வம்சாவளியினர். அரசியலமைப்பின் பெயரில் பதவி ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிராக பேசும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்க வேண்டும். மதசார்பின்மை என்ற கருத்தியல் இந்தியாவுக்கு தேவையல்ல என்று பேசியிருந்த நிலையில் காங்கிரஸ் கண்டனம். மதசார்பின்மை என்பது ஐரோப்பிய கருத்து, இந்தியாவிற்கு சரிப்பட்டு வராது என கூறிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பிருந்தா காரத் கண்டனம். இப்படிப்பட்டவர் தமிழகம் போன்ற முக்கிய மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டது வெக்கக்கேடானது எனவும் விமர்சனம். ஸீ ஷக்ஸ் கோ மோடி சர்க்கார் கவர்னர் அப்பாயிண்ட் கரே ஆப் சோச்சீஜே ஓர் வோ பி தமிழ்நாடு கா இத்தனா இம்பார்ட்டன்ட் பிரதேஷ் மே யே பஹுத் ஹி கலத் ஹை. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. ஹஸ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கு தொடர்பாக ஆய்வு. இந்தியாவின் கருத்தியல் அடையாளமாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சல். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவரது மனைவி பெயரை பயன்படுத்தி 6,80,00,000 ரூபாய் மோசடி. மணல் குவாரி ஒப்பந்தம் எடுத்து தருவதாக கூறி மோசடி செய்த அதிமுக கவுன்சிலர் உள்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. நள்ளிரவில் தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மணலியில் 14.49 சென்டிமீட்டர் மழை பதிவு. மதுரவாயில் வானகரம் பகுதிகளில் சுமார் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு. சாதிப்பற்றுடன் செயல்பட்டதாக எழுந்த புகாரில் துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம். பல்வேறு புகார்களில் சிக்கிய திருவெரும்பூர் SSI துறையூர் காவலர் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்தும் திருச்சி SP நடவடிக்கை. ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் அவரது சகோதரி வைஷாலிக்கு உற்சாக வரவேற்பு. ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலும் தங்கம் வென்றது மகிழ்ச்சி என பேட்டி. கோல்டுக்கு ரொம்ப கிட்ட இருந்தோம், மென்லயும் சரி உமன்லயும் சரி. அன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தது, அது வந்து இப்போ கோல்டா கன்வெர்ட் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி இதுல வின் பண்ணி இருக்கிறது, நான் இதுல வின் பண்ணி இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. ஆம்புலன்ஸ் மூலம் சிட்லப்பாக்கம் ராமகிருஷ்ணாபுரத்தில் உள்ள வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவில்பட்டி அருகே வெட்டி கொல்லப்பட்ட கட்டிட தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம்.
அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போலீசார் குவிப்பு. உரிய ஆவணங்கள் இன்றி கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு எடுத்து வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏலக்காய் பறிமுதல். தேனி வணிக வரித்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் வேலை கேட்டு வந்துவிட்டு செல்போனை திருடி சென்ற நபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வலைவீச்சு. திருச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவன் ஓட்டி வந்த புல்லட் 3.5 வயது சிறுவன் மீது மோதி விபத்து. பதைப்பதை பூட்டும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான் விடுதி காட்டுப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல். பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. ஹரியானாவில் ஆம் ஆத்மி உதவியின்றி எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. தேர்தல் பிரச்சார பேரணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் கடந்த ஜூலையில் மட்டும் சுமார் 20 லட்சம் பேர் இணைப்பு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தகவல். ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் பாஜக தொண்டர்களிடையே வாக்குவாதம். முன்னாள் எம்எல்ஏவின் காரில் ஏற முயன்று கீழே விழுந்து தெலுங்கு தேச கட்சி தொண்டர் காயம். மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாபூரில் 2 பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட துப்புரவு தொழிலாளி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து. மருந்து சேமிப்பு கிடங்கில் பற்றிய தீயால் புகை மண்டலமாக காட்சியளித்த மருத்துவமனை. பெங்களூருவில் சிறுவர்கள் உருவாக்கிய ஓணம் கோலத்தை காலால் அழித்த பெண். இணையத்தில் வெளியான வீடியோவை கண்டு நெட்டிசன்கள் கோபம். அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவான புஷ்பா 2 திரைப்படம் இன்னும் 75 நாட்களில் ரிலீஸ் என படக்குழு புதிய போஸ்டர் வெளியீடு. மார்வல் யூனிவர்ஸின் தண்டபோல்ஸ் பட டீசர் வெளியீடு. அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் வெளியான டீசருக்கு ரசிகர்கள் வரவேற்பு.